பறக்கும் திசைகளின் பக்குமணி செய்திகள். பிரிக்வீல்ஸ் வட்டாரத்தில் உள்ள ஒரு உணவகத்தில் கொரோனா கிருமி தொற்று கண்டுபிடிப்பு. 250 பேரிடம் மருத்துவ பரிசோதனை. கோலாலம்பூர் பிரிக்வீல்ஸ் வட்டாரத்தில் உள்ள ஓர் உணவகத்தில் கொரோனா கிருமி தொற்று கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அந்த உணவகத்தில் பணியாற்றிய 14 தொழிலாளர்களும் 236 வாடிக்கையாளர்களும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இந்தியர்களின் லிட்டில் இந்தியா என்று அழைக்கப்படும் பிரிக்வீல்ஸ் வட்டாரத்தில் மாவட்ட சுகாதார இலாக்கா பரவலாக நடத்தப்பட்ட சோதனையில் ஓர் உணவகத்தில் கொரோனா கிருமி தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் இசாம் அப்துல்லா தெரிவித்துள்ளார். இதன் தொடர்பில் இன்று ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி வரையில் 250 பேரிடம் மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளதாக டாக்டர் நூர் தெரிவித்தார். இதில் 2 இந்திய பிரஜைகளுக்கு கொரோனா கிருமி தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக டாக்டர் நூர் குறிப்பிட்டார். இதன் தொடர்பில் சம்பந்தப்பட்ட பகுதியில் கொரோனா கிருமி தொற்று பரவலை தடுப்பதற்கு கிருமி நாசினி தெளிப்பது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கோலாலம்பூர் மாநகர மன்றத்துடன் இணைந்து சுகாதார அமைச்சு மேற்கொண்டு வருகிறது. நேற்று மாலையில் பெய்த கனத்த மழையில் காஜாங் மற்றும் ஹுலுலங்காட் ஆகிய பகுதிகள் வெள்ளக்காடாக மாறின. மாலை 6 பெய்ய தொடங்கிய மழை நள்ளிரவு வரை நீடித்ததால் காஜாங் மற்றும் உலுலங்காட் பிரதான பகுதிகள் வெள்ளத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்டன. பலாகோங் சட்டமன்ற உறுப்பினர் ஓங் சியூ கி கூறுகையில், இரவு 7:30 மணிக்கெல்லாம் நீரின் மட்டம் உயர்ந்து விட்டதாக தகவல்கள் பெறப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். தாமான் இண்டா, சுங்கை சுவா, ஜாலான் மென்டாலிங், காஜாங், ஜலான் ரேகோ, தாமான் ஸ்ரீ இண்டா, தாமான் ஸ்ரீ ரேகோ உட்பட 30 மேற்பட்ட பகுதிகள் வெள்ளக்காடாக மாறின. எனினும் உலுலங்காட் மாவட்ட அலுவலகம், காஜாங் நகராண்மை கழகம் ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் ஆபத்தான சூழ்நிலையில் சிக்கிக் கொண்டவர்களுக்கு முதல் உதவி வழங்கப்பட்டதாக ஓங் சியூ தெரிவித்துள்ளார். காலணி தயாரிப்பு நிறுவனம் ஒன்று தனது ஆக கடைசி தயாரிப்பிலான காலணியில் நாட்டின் தேசிய சின்னத்தை முத்திரையாக பதித்திருப்பது குறித்து அந்த காலணி தொழிற்சாலையின் சில தனி நபர்களை போலீசார் விசாரணைக்கு அழைத்துள்ளனர். புலன் விசாரணைக்கு ஏதுவாக அந்த முக்கிய அதிகாரிகள் விசாரணைக்கு அழைக்கப்படுவார்கள் என்று புக்கிட்டமான் போலீஸ் தலைமையகத்தின் குற்ற புலனாய்வுத்துறை துணை இயக்குநர் உதவி கமிஷனர் மியோ ஃபாரிடா லாத்ராஸ் வாஹித் தெரிவித்துள்ளார். நாட்டின் மாண்பை குறிக்கும் தேசிய சின்னத்தை காலணியில் பதித்திருப்பதன் மூலம் சம்பந்தப்பட்ட காலணி தயாரிப்பு தொழிற்சாலை நாட்டையும் அரசாங்கத்தையும் அவமதித்திருப்பதாக தொடர்புத்துறை மற்றும் பல்லூடக அமைச்சர் டாக்டர் சைஃபுடீன் அப்துல்லா நேற்று தெரிவித்திருந்தார். அந்த காலணி தயாரிப்பு தொழிற்சாலைக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமைச்சர் வலியுறுத்தியிருந்தார். சூப்பர், அப்ப நீ போன மாதிரி தான். சுசானா ஹேர் டக்னிங் ஷாம்பு இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன கவலை? இதை ஷாம்பு போலவே உபயோகிக்கலாம். 5 கூந்தலை கருகரனும் மென்மையா அடர்த்தியா வைத்திருக்கும். இதில் நோ அமோனியா. சுசானா ஹேர் டக்னிங் ஷாம்பு. கோத்தா டாமன்சாரா தாம்சன் மருத்துவமனையின் வெளி வளாகத்தில் 2 பெண்களையும் 1 கை குழந்தையையும் 3 கார்களையும் மோதி தள்ளிய டொயோட்டா கார் உரிமையாளரை போலீசார் கைது செய்துள்ளனர். இச்சம்பவம் நேற்று மாலை 5:46 மணியளவில் நிகழ்ந்தது. மருத்துவமனையின் வெளிவாசல் பகுதியில் நோயாளிகளை வாகனத்தில் ஏற்றும் பகுதியில் தனது மகனுக்காக காத்திருந்த அந்த வாகன ஓட்டி தவறுதலாக வாகனத்தின் எண்ணெய் பெடலை அழுத்திவிட்டதால் வாகனம் திடீரென்று பாய்ந்து பாதசாரிகள் பாதையை கடக்க முனைந்த 30 மற்றும் 35 வயதுடைய 2 பெண்களையும் 1 கை குழந்தையையும் மோதி தள்ளியதுடன் அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 3 கார்களை சேதப்படுத்தியது. இதில் 2 பெண்களும் குழந்தையும் காயத்திற்கு ஆளாகி அதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்று பெட்டாலஞ்சியா மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் நிக் அசானி முகமது ஃபைசால் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட காரோட்டியை கைது செய்து சிறுநீர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது அவர் போதையில் இல்லை என்பது தெரிய வந்துள்ளதாக நிக் அசானி குறிப்பிட்டுள்ளார். இப்போ தாமான் ஸ்ரீ டெர்மாவான் பெர்ச்சாமில் உள்ள தரை வீட்டின் கூரையில் வீசப்பட்ட புதிதாக பிறந்த ஆண் குழந்தை ஒன்று ராஜா பெருமைசூரி பயனூன் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி வருகிறது. நேற்று நண்பகல் 12:35 மணியளவில் வீட்டின் கூரையின் மீது பலத்த சத்தத்துடன் ஏதோ பொருள் வீசப்பட்டதாக உணர்ந்த அண்டை வீட்டுக்காரர் என்ன ஏது என்று பார்க்க முனைந்த போது தொப்புள்கடி அவிழ்க்கப்பட்ட ஆண் குழந்தை ஒன்று அலறும் சத்தத்தை கேட்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். பின்னர் இதுகுறித்து போலீசுக்கு தகவல் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அந்த வீட்டின் பின்புறம் உள்ள வீடொன்றின் மேல் மாடியின் ஜன்னல் கதவிலிருந்து அக்குழந்தை வீசப்பட்டது தெரிய வந்தது. இச்சம்பவம் தொடர்பில் 16 இளம் பெண்ணை தடுத்த போலீசார் அதிகமான இரத்தப்போக்கின் காரணமாக அப்பெண் ஈப்போ பெரிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஈப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் ACP அஸ்மாடி அப்துல் அசீஸ் தெரிவித்தார்.
ஸ்லாங்கூர் பத்துகேவ்ஸிலிருந்து ஈப்போவிற்கு மாறி வந்த அந்த இளம் பெண் நேற்று காலையில் அக்குழந்தையை பிரசவித்ததாக தெரிய வந்துள்ளது. நாட்டில் கொரோனா கிருமி தொற்று தொடர்பில் இன்று ஞாயிற்றுக்கிழமை 15 புதிய சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. ஜகூர் பாரிவில் கொரோனா நோயாளி ஒருவர் மரணமடைந்துள்ளார். இத்துடன் மரண எண்ணிக்கை 123 உயர்ந்துள்ளது என்று சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிசாம் அப்துல்லா தெரிவித்துள்ளார். இன்று பதிவாகியுள்ள 15 புதிய சம்பவங்களுடன் கொரோனா தொடர்பில் மொத்தம் 8779 சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். 103 பேருக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் டாக்டர் நூர் குறிப்பிட்டார். ஜாசேக்க பொதுச் செயலாளர் லிம் ஹுவான் யங் திறமைசாலி ஆவார். ஆனால் மலாய்க்காரர்களுக்கு இழப்பை ஏற்படுத்தும் அளவிற்கு அவரால் ஒன்றும் செய்துவிட முடியாது என்று துன் மகாதிர் முகமட் கூறியுள்ளார். பக்காத்தான் ஹராப்பான் அரசாங்கத்தில் ஜாசேக்காவின் ஆதிக்கம் மேலோங்கி இருந்தால் அது மலாய்க்காரர்களை அழித்துவிடும் என்று கூறப்படுவதெல்லாம் நஜீப் துன் ரசாக்கினால் இட்டுக்கட்டப்பட்ட கதையாகும் என்று முன்னாள் பிரதமருமான துன் மகாதிர் குறிப்பிட்டார். பக்காத்தான் ஹராப்பான் அரசாங்கத்தில் இருந்த 22 அமைச்சர் பதவிகளில் 6 பதவிகள் ஜாசேக்க கொண்டிருந்தது உண்மைதான். ஆனால் 22 பேர் கொண்ட அமைச்சரவையில் 6 அமைச்சர்கள் என்ன செய்ய முடியும் என்று மகாதிர் வினவினார். பக்காத்தான் ஹராப்பான் அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக மலாய்க்காரர்களை பயமுறுத்துவதற்கு நஜீப் இப்படியொரு கதையை கட்டவிழ்த்து இருக்கிறார் என்பதை மக்கள் உணர வேண்டும் என்று மகாதிர் கேட்டுக்கொண்டார். இந்திய இளைஞர் ஒருவர் ஓட்டிச் சென்ற கார் சாலையை விட்டு விலகி மரத்தில் மோதியதில் 22 வயதுடைய அந்த இளைஞர் பரிதாபமாக மாண்டார். இந்த சம்பவம் இன்று அதிகாலை 2-4 மணி அளவில் சுபாங்ஜயா யுஎஸ்ஏ ஜலான் 4-3 நிகழ்ந்தது. கே மகேஞ்சன் குமார் என்பவரே இந்த சம்பவத்தில் மாண்டவர் என்று அடையாளம் கூறப்பட்டது. அவ்விளைஞர் செலுத்திய ஹியூண்டாய் மேட்ரிக்ஸ் ரக கார் மரத்தில் மோதி சின்ன பின்னமாகியதில் பலத்த காயங்களுக்கு ஆளான அவர் சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே மாண்டார். காரின் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிக்கொண்ட அந்த இளைஞரின் உடலை மீட்பதற்கு தீயணைப்பு மற்றும் மீட்புப் படையினர் வரவழைக்கப்பட்டனர். இளைஞரின் சடலம் பின்னர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக ஸ்லாங்கூர் மாநில தீயணைப்பு மற்றும் மீட்புப் படை உதவி இயக்குநர் ஹபிஷா முகமட் நூர் தெரிவித்தார். பள்ளிகள் 2 கட்டமாக திறக்கப்படுவது வரும் ஜூலை 22 தேதி புதன்கிழமை தொடங்குகிறது. இந்த 2 கட்ட பள்ளி திறப்பில் தொடக்க பள்ளிகள் 1 ஆண்டு மாணவர்கள் முதல் 4 ஆண்டு மாணவர்கள் வரையில் மீண்டும் பள்ளிக்கு செல்லவிருக்கின்றனர். கடந்த ஜூலை 15 தேதி 5 மற்றும் 6 ஆண்டு மாணவர்கள் உட்பட இடைநிலைப் பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல தொடங்கிவிட்ட நிலையில் 1 முதல் 4 ஆண்டு வரையிலான மாணவர்கள் புதன்கிழமை பள்ளிக்கு மீண்டும் செல்லவிருக்கின்றனர். கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள SOP நடைமுறைகளை பின்பற்றி தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை பள்ளி நிர்வாகம் உறுதி செய்த போதிலும் பெற்றோர்களில் பலர் இன்னும் கொரோனா கிருமி தொற்று அச்சத்தில் இருந்து மீளவில்லை என்றே தெரிகிறது. 5-6 ஆண்டு மாணவர்கள் பள்ளிக்கு திரும்ப அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவர்களின் வருகை பல பள்ளிகளில் இன்னமும் குறைவாகவே உள்ளது. இது வரும் புதன்கிழமை தொடங்கும் 2 கட்ட பள்ளிகள் தரப்பிலும் எதிரொலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கொரோனா கிருமி தொற்றிலிருந்து நாடு முழுமையாக விடுபட்ட பின்னரே தாங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவதற்கு திட்டமிட்டுள்ள பெற்றோர்களும் இருப்பதை பரவலாக காண முடிகிறது. இதற்கு அவர்கள் கூறும் ஒரே காரணம் இவ்வாண்டில் பள்ளி தேர்வு இல்லாததுதான் என்பதாகும். சார், மீட்டிங் கிளம்பலாமா? நான் ஹேண்ட் ஐ பண்ணலாம் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற சார்? நம்ம இன்னும் 10 நிமிஷத்துக்கு கிளம்பணும். 5 நிமிஷம் வெயிட் அண்ட் சீ. இளமை தோற்றத்துக்கும் உடனடி தீர்வுக்கும் நீங்கள் தாராளமாக நம்பலாம் சுசானா ஈஸி ஃபார் மேன். சுசானா ஈஸி ஃபார் மேன். வெளிநாடுகளில் சிக்கி பரிதவித்த 934 மலேசியர்கள் நேற்று சனிக்கிழமை வெவ்வேறு நேர அடிப்படையில் குவாலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் 2 முனையத்தை வந்தடைந்தனர். ஜப்பான், இந்தோனேசியா, கத்தார், ஐக்கிய அரபு சிற்றரசு, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, துருக்கி, தென்கொரியா, இந்தியா, வங்காளதேசம் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளிலிருந்து இவர்கள் வந்து சேர்ந்திருப்பதாக தற்காப்புத்துறை அமைச்சர் இஸ்மாயில் சப்ரி தெரிவித்துள்ளார். இவர்கள் அனைவரும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் தங்கள் வீடுகளில் கட்டாயமாக 14 நாட்களுக்கு தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக இஸ்மாயில் சப்ரி குறிப்பிட்டார். UTC எனப்படும் நகர்ப்புற உருமாற்று சேவை மையம் ஓரிடப் பகுதியில் வசிக்கின்ற மக்களுக்கு
குடியுரிமைத்துறை, தேசிய பதிவிலாக்கா, சாலை போக்குவரத்து இலாக்கா உள்ளிட்ட அரசு இலாக்காக்களின் சேவையை வழங்கி வருகிறது. கொரோனா கிருமி தொற்று பரவலினால் அமல்படுத்தப்பட்ட பொது நடமாட்ட கட்டுப்பாடு உத்தரவின் போது இச்சேவைகள் அனைத்தும் முடக்கப்பட்டன. எனினும் பொருளாதார வீழ்ச்சிக்கான பொது நடமாட்ட கட்டுப்பாடு உத்தரவு அமல்படுத்தப்பட்ட பின்னர் யூடிசி சேவை மையங்களில் மக்களுக்கான சேவை வழக்கு நிலைக்கு திரும்ப தொடங்கின. நீண்ட இடைவெளிக்கு பிறகு திறக்கப்பட்டுள்ள யூடிசி மையங்களின் சேவைகள் எவ்வாறு உள்ளன என்பதை கண்டறியும் பொருட்டு நிதியமைச்சர் செனட்டர் தெங்கு டத்தஸ்ரீ சைபுல் தெங்கு அப்துல் அசீஸ் இன்று கோலாலம்பூர் செந்தூர் யூடிசி மையத்திற்கு திடீர் வருகை புரிந்தார். கடந்த June 15 முதல் நாடு முழுவதும் யூடிசி மையங்கள் திறக்கப்பட்டதன் மூலம் இதுவரையில் 469,441 பேர் அரசு அலுவல் சேவையை பெற்றிருப்பதாக அமைச்சர் சைபுல் தெரிவித்தார். செந்தூர் யூடிசி சேவை மையம் மக்களுக்கு வழங்கக்கூடிய சேவைகளை நேரில் பார்த்தபோது தாம் மன நிறைவு கொள்வதாக நிதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை தெரிவிக்க லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.